மூக்கு சொரியும் போது அதை சொரிஞ்சு விட்டு இருக்க இருக்க குட்ட வெப்ப சுருக்குது. அப்போ ஒண்ணு பருப்பு வேகாது வலைய, நீ காஸ்டியூமை மாத்தி மாத்திதான் போட்டு பருப்பு. வந்தார் ஒரு சாமியார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு உருவத்தை பாக்குறேன். ஆனா ஒரு இவர் ஒரு ரவுண்டு வருவார். நான் சந்திக்காத நாரதரே இல்லை. வள்ளிகள் மேடைகளை பேசும்போது அந்த வள்ளிகளை அடக்கி ஆண்டார் பரிச்சூர் பழனியப்பன். பழனியப்ப தாத்தாவை நான் சந்திச்சேன். இதற்கு நிகராக ஒருத்தர் உதித்தார், புதுக்கோட்டை நாடக நிறைய சங்கத்துக்கு பெருமை சேர்த்தார். யாருண்ணே அது? அண்ணே முத்தப்பா அண்ணே. அவர் தான் செத்து போயிட்டாரே. எத்தனையும் முடிச்சவளை. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் எங்கே நாடகத்துக்கு போனாலும் அவரை துயர்ந்து ஆயிரம் தூவலர்கள் சென்று கொண்டே இருக்கும். ராசாக்கூர் மண்ணின் மைந்தன், வெங்கல குரலன், பி ஆறுமுக சித்தப்பு. இந்த தூக்கத்தில் சூப்பர்ன்ற நாடகம் பொங்கு தலை. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. நான் தூக்கத்தில் படுத்துக்கிட்டு கதை சொல்கிற மாதிரியே இருக்குமே. என்னத்த சொல்ல சையா, இருக்கிற மைசட்டை கழட்டிட்டு போப்பா. நீ ஏன் எங்களுக்காக உட்காந்துருக்க? நீ பொழைக்கிறவன். அப்போ என்னப்பு குறுக்கு தாங்கலையா? உள்ள நரசு இருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து உட்காரியா? அதுக்கப்புறம் அள்ளி நகரம் ஆதி நாராயணன் சந்திச்சு. இப்ப வந்தவர் இந்த சாமியோட குருநாதர் யார் தெரியுமா? ஒடப்பம்பட்டி பி பெருமாள் ராஜ். அவரையும் நான் சந்திச்சவன். ஆனா இந்த சாமி மத்த சாமிய மாதிரி கிடையாது. ஏ, என்ன மூணு மூணு கதை கேட்டுட்டே இருக்க? மூடுப்பா, அப்புறம் இந்த கருப்பு வச்சு சாமியார் பாஞ்சாலும் பாஞ்சிருவேன் அப்புறம். சரி படுத்துக்க, குப்புற படுப்பு, படுத்து ட்ரில்லு போடு. தருத்தினியம் அதான் பிள்ளைய தூக்கிட்டு போக. சரி, தூக்கத்தில் அடுத்து விட்டு பிள்ளைய தூக்கிட்டு போய் ஓம்பிள்ள தானே தூக்கிட்டு போத்தா 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 சிந்தாம சேராம போ. இவ்வளவு நேரம் நீ எதுக்கு உட்காந்துருக்கீன்னு எனக்கு தெரியும். உன் பாயில யாராவது உட்காந்துருப்பாங்க. பாய சுட்டிக்கிட்டு போங்கத்தா. இந்த கிளம்பிருச்சு வார். பிள்ளைய தூக்கிட்டு வரதுல அக்கேஷு போடணும். இந்த சாமியா ஒரு திறமைய பாடினார். அதற்கு இணையா பாடின பெட்டிக்காரன தேடிக்கிட்டு இருக்கேன். போட்டி பாட்டு ரெண்டு பேரும் போட்டி ஓட்டு பாடிட்டீங்களா? வடக்க போய் விளக்கு மேற்க வண்டிய. இந்த நாடகத்துல விடிஞ்சா தெரியும் ஏன்னா என்னது தண்ணிய போட்டு சில்லற காசை போட்டு போனாங்க. ரைட் சைட்ல இருக்க பாய் ப்ரோ என்ன ஒரு பாதி புழுவு படுத்துருச்சு. எல்லாத்தையும் எழுப்பிடுப்பா. ஏழு எந்திரி அண்ணே வந்திருக்கேன்னு சொல்லுப்பாங்க. எப்படி நாடகம் ஆகி போச்சு பார்த்தியா? இவங்களை எழுப்பிவிட்டு எழுப்பிவிட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டேன் நான். ஒன்றும் பண்ண முடியாது. பத்து வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்துல நான் வந்து ஊருக்காரர்களை எதிர்பார்த்து வர மாட்டேன். வரும்போதே டாட்டாஜியில் தலைக்கு நூறுரூவாயின்னு கொடுத்து இல்லை உங்களை எல்லாம் ஆம்பளை எல்லாம் அள்ளி போட்டு வந்துடுவேன். நானே காசு கொடுத்தா அவங்க தூங்க மாட்டாங்க. அதுதானே திருப்பி காசு நான் கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்போ சாமியார் வர்றாரு, சண்டை போடுவோம். நீ கொஞ்சம் தள்ளி படுக்கிறது உனக்கு சேஃப்டி. நான் பாட்டு தூக்கி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எதை வேணாலும் நான் ஒரு கிருஷ்ண கேட்டுவேன். கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரே. இதே கதை பாடல் அவ்வளோதான் பாட்டு. ஏன்னா பாடுற அளவுக்கு இணைய முழக்கத்தை காணும். நீ வேணாம் மாமா, அவ்வளோதான். நான் வரிதானே கானகத்தில் பாட்டும் பாடும். சாமி வாங்க. எந்திரே சந்திரன் போய் டூ படத்துல மிஞ்சிட்டாங்களே என் பேட்டில. வணக்கம். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சம்பந்தம் இல்லையன்றிய? எம் இடத்திலே உமக்கு என்ன வேலை? எந்த இடம் இது? ஊருக்கார இடம். கடைசியில் இது என்னப்பா கம்மாய வயக்காடா? இப்போ தான் பழைய சண்டையை ரெண்டு பேரும் இழுத்து விட்டு போறோம். இது எங்க இடமுங்க? இது ஏன் இடம்? எம் இடத்துல உமக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? எம் இடத்துல எமக்கு தானே வேலை. ஏ, இடம் எங்க இடமுங்க? உங்க இடம் சொல்றீங்களே, உங்க இடத்துக்காண்டி என்ன வச்சிருக்கீங்க?
உள்ள மூடு பேர் கிடக்காங்க இது தெரியலையா உங்க இடத்துக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா அட்டாச்சு இருக்குங்க வச்சிருக்கீங்களா நான் வைக்கல முத பிரசிடண்ட் வச்சிருந்தாரு சரி அப்புறம் அப்புறம் கிளருக்கு வச்சிருந்தாரு இப்ப ஒரு தாசில்தார் வச்சிருக்காரு அட்டாச்சு எதை அட்டாச்சு என்றால் யாகம் யாக நடத்தக்கூடியவர்கள் முனிவர்கள் அந்த முனிவர் யாக நடத்தக்கூடிய இடத்திலே நாங்கள் திணைக்காவல் செய்யவில்லை திணைவதை திருப்பது கீழே கருந்தனை செந்தினை கருந்தனை யாருக்குன்னா கருந்தனை எங்களுக்கு செந்தினை செந்தில் வடிவேலனுக்கு தொண்டு தொட்டு பாரம்பரியமாக ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் எங்கள் குல வழக்கம் அதிலே நீங்கள் பொத்துக்கிட்டு வந்த புத்துமுனியே யாரு வேல்விமலை சாரல் வேல்வி என்றால் யாகம் யாகத்தை எடுத்தக்கூடிய முனிவர்கள் முனிவர்கள் கொடுத்து அந்த மலையில அடிவாரத்துல நீங்க இருக்கீங்க ஆமா மலை உங்களுக்கு சொந்தம் இல்ல அடிவாரமும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது எந்த மலை எங்க இப்ப இருக்கு பூரா பேருமே இப்ப இடிச்சு கொண்டு போயிட்டாங்க கல்லுகள்லாம் இங்க பாருங்க ஒத்த கடையின் டைங்க எனக்கு மலை தெரியாம நான் ரிங் ரோட்ல இறங்கிட்டேன் கை தட்டலாம் நல்லது உங்களுக்கு ஆள் இருந்தா கூட கிட்ட தட்ட சொல்லுங்க இது பூரா ஐயா ஆளு சரி பாத்தீங்களா இந்த அழகான ரம்யமான தோட்டத்தை எங்க நல்லா கட்டி இருந்தது அவுத்து விட்டு போயிட்டேன் அந்த என்ன ரம்யமான பூத்து குலுக்கும் பூஞ்சோலைகளை பாருங்கள் உண்மைதான் அற்புதமான இந்த இந்த நீரோடலை பறக்கும் பொழுது அதில் விழுந்து நீரோட ஆசை வருகிறது கடிச்சு வச்சிருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் ஐயா எந்த இடமும் எவருக்கும் சொந்தம் இல்லை அவன் இருந்த இடத்தை விட்டு போனா அடுத்து ஒரே ஒரு இடம் தான் எவனும் பிளாட்டும் போட முடியாது எவனும் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத இடம்னா அதான் மயானக்கரை கைதட்டலாம் தூக்கத்தை வச்சு எழுப்பி நான் எப்படி நாடகத்தை ஓட்டுறேன் பாருங்க ஒரு மனிதன் பிறந்தால் கண்டிப்பாக இறந்தே ஆக வேண்டும் இறக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு சொந்தமான இடத்துக்கு போய் சேர்றான் காயமே இது பையடா வெறும் காட்டடித்த பையடா மாயனார் மண்ணும் குவிடா செய்த மண்மாண்ட ஓடடா ஊத்தி குழந்தை மண்ணை எடுத்து உத்தர குழந்தைய முண்டை சேர்த்து வாய்த்த குழந்தை செய்யும் மாண்ட மறையொற்றுக்கு ஆகாது என்று ஆடுவம் என்னங்க அந்த வகையில அற்புதமா பேசுறீங்க நீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மறுபடியும் என்னைய சுத்தி சுத்தி ரிங்க் ரோட்டுக்கே வந்துட்டு யாரு கேட்டா யாரு பதில் சொல்லுங்க உங்க பேரு என்ன ஏன் உங்களுக்கு கேட்க தெரியாதா ஐயா பூலோகத்துல எத்தனையோ சாமி பாத்திருக்கீங்க திருவோட்டை எத்தனை சாமி பாத்திருக்கீங்க சாமியை வராம தண்ணியை போட்டு ஆடின சாமியை கூட பாத்திருக்கீங்க மொத்த தமிழ்நாட்டை விட்டு விட்டு உலகத்துக்கு போய் ஒரு சொந்த நாடு வாங்கின சாமி நித்யானந்த சாமி வரைக்கும் பார்த்துருக்கேன் சரி உங்களை மாதிரி இந்த சாமியை நான் பார்த்ததே இல்லை ஏன்னா இப்படி ஒரு சாமியை நான் பேசிட்டேன் இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல இருக்கார் அது மாதிரி நீங்களும் வந்துருங்க தம்பி சந்தோஷம் மோச்சாரம் அப்படியே இருக்கீங்களே எங்க அண்ணன் மாதிரியே அபிஷேக என் பேர் இதுப்பா நான் ஊரு நாடகம் பார்க்க வந்தேன் நீ பாட்டுக்கு அவுசாரியா போனே போக்குல போனே குச்சிக்காரியா போனேன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்தர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கலா பிரியா என்பயர் நாரதனையா நீ பேசாம ஓதுறதுக்கு போலாம் ஓதுறதுக்கு அஞ்சு வாரம் ஒருத்தர் ஜாஞ்சிட்டானே நீட்டி நிமிர்ந்து தானே நான் பண்ணுவேன் ஒரு ஆள் குறைய என்னுடைய பெயர் நாரதனையா சாமி நாரதான் தாங்கள் தானா ஆண்டா மேலோகத்திலிருந்து பூலோகம் வந்திருக்கீங்களே எவ்வளவு செலவு பண்ணி வந்திருப்பீங்க செலவுனா என்ன புரியல 101 ரூபாய் அவன் அடிச்ச சரக்கு வேலை செய்வாருங்க ஐயா நமக்கு அந்த செலவெல்லாம் இல்லைங்க நினைத்த இடத்துல இருந்து நினைத்த இடத்துக்கு ஒரு கணத்துல போயிடும் போகணும் நினைச்சோம்னா உடனே போயிடும் கணத்துக்கிட்டே போறியே சிறுத்துக்கு போக முடியல கணம் என்றால் ஒரு ஒரு பொழுதை குறியக்கூடியது அவர் மொழிப்பிழைதை விட குறைவாக என்பது அவ சடக்கு சடக்குன்னு போவியே ஆமாங்க நினைச்சா போயிடும் போகணும் நினைச்சுட்டா அப்படின்னா பறந்து போயிடும் நீங்க நினைச்சா போவியே நாங்க நினைச்சா போக முடியல புருஷன் இருக்கான் என்னது புருஷன் இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் வேதனை போடுவாங்க நீங்க உங்க லோகத்துல நினைச்சா போயிருவீங்க நினைச்சா போயிருவாங்க ஓஹோ உங்க ஊரு எனக்குள்ள இருக்கு எங்க ஊரு மேலூர் மேலூரா மேலூர்ல அன்னைக்கு என்ன சருப்பத்து குளியும் போது அவரு கொட்டையை புழிஞ்சாரு எங்கயா சொல்ற கொட்டையை பற்றி மேலூர் மேலூர்னா நீ இந்த மேலூர் சொல்றியா நான் மேலோகத்தை சுருக்கி மேலூர்ன்றேன் நாங்க பூலோகத்தை சுருக்கி பூலூர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாறியாத்தேன் கேள்வத்துல வரங்க அப்படியா திருலோக சஞ்சாரி அப்படிலாம் சொல்லாத போலீஸ் புடிச்சுக்கிறோம் என்ன உள்ளூர் கஞ்சாயா வரின்ற திருலோக சஞ்சாரி சஞ்சாரின்னா சிருஷ்டிகர்த்தா எங்க அப்பா அவர் ஏன் திருச்சியில் போய் படுத்தார் கொஞ்சம்
திருஷ்டி சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா படைப்புக்கு அதிபதி அவரோட பிள்ளைன்றே நானு அதிபதி மயன்ற சட்டை போடாமத்தது சட்டையா ஏன் வேக்குற நாங்கள் சட்டம் பண்ற கிடையாது எதையுமே நாங்க ரீப்பர் பண்ணுவோம் நீ சட்டம் பண்ணா ரீப்பர் பண்ணுவேன் சரி சாமி இந்த மூணு பேர் வந்துட்டாங்க எனக்கு எப்படியாவது ஆடியன்ஸ் தந்துடுறாங்க தம்பி எப்படி ஆகி போச்சு நாடா உலகம் ஆமா நீங்களை பூரா எலிப்பு எலிப்பு பேசுற மாதிரி ஆகி போச்சு நான் என்ன பண்ணு மேல வந்து தந்துருக்கங்க உங்க பேர் நாரத மகன் ஆமாங்க என்ன வேலை பாக்குறீங்க கலகம் செய்வது அப்ப உப்பு சோடா குண்டு சோடா எல்லாம் செய்ய மாட்டீங்களா யோ கலர் செய்ய முடியல கலர் செய்யறது இல்லையா கலகம் கலகம் சண்டை இருக்குது ஏய் சண்டை இருக்கிற நீ நீங்க எப்படிப்பட்ட சண்டை எல்லாம் முடிவியா நாங்க ஜான்சினா மார்க்கன்றி ட்ரிபிள் ஹெச் இவ்வளவுல சண்டை ஓட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம் அப்படி போட்டு இருப்போம் நாங்க வந்து கம்படுத்து சண்டை போடுவோம் நாங்கெல்லாம் எப்படி பாருங்க தெம்பா சண்டை போறாளு இலக்கிய சண்டை காவிய சண்டை புராண சண்டை இதிகாச சண்டை போடுறாளு உங்க சண்டை எது வரைக்கும் போகும் என்னுடைய சண்டை நற்கழகம் கால் வைத்தார்களாம் நற்கழகத்திலே முடியும் எங்க சண்டை போல்டேஜ்ல போய் ரெண்டு அரை விட்டாதே போகும் அது வரைக்கும் பாடா படுத்து ஏத்து பாய் வாங்கி உலகத்துல போதுங்கிறது ரெண்டே விஷயம் தாங்க ஒண்ணு சாப்பாடு போதும் சொல்றான் இன்னொன்னு யாராச்சும் நம்மள அடிக்கும் போல ஐயா போதுமையா விட்டுருங்க போதும் எவனாவது ஒரு அரை அரைஞ்சவனே இன்னொரு அரை அரைங்கன்னு சொல்லுவானா சொல்லுவான் ஒரு அறையில ஓடிடுமையா முந்திரி தோப்போலியா சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எப்ப ஒரு காலத்துல அடிச்சுங்க இப்ப இல்லைங்க ஒரு கால தூக்கும் போது ஏன் ஆச்சு ஒரு கால தூக்கும் போதால ஒரு காலத்தில் அடிச்சுன்னே எந்த காலம் ஏன் உனக்கு எதுவுமே புரியாதா இல்லங்க நான் காட்டு வாசிங்க மதிப்பா பேசுறேன் நீங்க முனிவர் நான் ஜனிவர் என்னது சனிவர் அப்படின்னா ஜனில வந்து உயர புடுங்கனே அதனால ஜனிவர் ஓஹோ கல்யாணம் ஆச்சா ஒரு காலத்துல அனுச்சு இப்ப இல்ல ஒரு காலத்துல அனுச்சு எவ்வளவு பொண்ணே கிடைக்கல ரொம்ப சிரமப்பட்டு அந்த அந்தனு ஒரு 52 கல்யாணம் தான் பண்ணோம் ஏய் 52 பொண்டாட்டி கட்டினா எல்லா பேரும் கிழங்கு வாங்கிக்க நீ ஏறிக்கிய ஒரு என்ன பிஸ்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறியோ மருதமணி தின்றது மாதிரி 52 பொண்டாட்டி கட்டினா கிறங்கணுமா ஏன் அப்படி சொல்றிய பழக்கம் இல்லையா நான் சொல்றேன் நீங்க ஆணும் பெண்ணும் கூடணுங்க ஆணும் பெண்ணும் கூட நாங்க அப்படி நாங்க பார்த்தா அவ்வளவு இருக்கோம் ஓஹோ பார்த்துட்டு அப்படியே போய் அங்கிட்டு போய் அடிச்சுக்கிடுவேன் நாங்க பார்த்தா அவ்வளவு இருக்கோம் நீங்க நாங்க பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணாதே பிள்ளை வரோம் கல்யாணம் பண்ண எப்படி பிள்ளை பிறக்கும் இது பண்றோம்ல எது பண்றீங்க கவட்டுக்குள்ள தீய வச்சு எரிச்சு விட்டு மசூத கறிக்கிட்டு போவேன் இல்லங்க என்ன ஒன்றின்னு கேட்டேன் முதல் ராத்திரி செய்வோம் ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி ஆமா பெண்களுக்கு ஒரு ராத்திரி அவராத்திரி ஆனா நீங்க சொல்லக்கூடிய முதல் ராத்திரி எப்படி இருக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னா இருட்டா இருக்கும் கட்டில் போட்டிருப்பாங்க உள்ள பார்த்தா மைசெட்டு காரையிலேருந்து கொட்டை ஓட வந்த வரைக்கும் படுத்து கிடப்பாங்க அவங்கள பூரா எழுப்பி விட்டுட்டு என் மொட்டாட்டியை கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும் சரி அதோட ஜானியை தொழிச்சு நாங்க ஜானி போட விட்டேன் இப்ப விடிஞ்சு போனா குழந்தை வந்துருமா போய் இது பண்ணுவோம்ங்க எதுங்க பண்றிய என் மொட்டாட்டி பால் கொண்டு வரோம் சரி நான் உள்ள டீ கடை போட்டுட்டு உட்காந்து அங்க போய் ஞாபகத்தை விடலையா இருக்குங்க சொல்லுங்க அங்க பொட்டாட்டி வந்தோடனே பாலை டபக்குன்னு கொடுக்கும் நான் பதட்டத்துல பால் தெரியாம கோலை பிடிச்சிருவேன் வேலை பிடிச்சிருவேன் சரி சரி நீ பொட்டாட்டிய பிதுக்கி மொச்சை பயத்தை பிதுக்கி காலைல வஞ்சன வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரிக்கும் அது முட்டை கோசனா இருக்கு நான் தக்காளி வேட்டேன் இதெல்லாம் கேட்கலையா கேட்க முதல்ல என்ன பண்ணுவோம்னு நான் என்ன பாடமா நடத்திட்டு போறேன் இங்க எல்லாரும் அவன் போறேன் அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் பால் கொண்டு போன உடனே பட்டாக்குன்னு பாஞ்சிருக்கேன் பார்த்தா பொண்டாட்டி இல்ல அம்மா இந்த சொல்ற பிள்ளை அப்பு மருமையனே நான் அத்தேன்னே போடி ஓத்தேன் அப்படி நடக்குதுங்க முதல்ல போய் தம்பத்திரிய குரு அப்படி என்றால் விரல புடிச்சு உருகிட்டே இதுங்க பழைய பழத்தை பூரா எடுத்து மிச்சடு ஜூஸ் போடுவேன் எப்படி சொல்றது என் பொண்டாட்டி வந்தவன எல்லாத்தையும் அவுத்துருவாங்க என்னதான் மைசூர் கட்டணம் ஐயோ ஒரு வித்தியாசமா மக்கள்கிட்ட சொன்னா இது அசிங்கமத்தின வித்தியாசம் சொல்ல சொல்லுங்க நான் ஒரு குலா சரி என் பொண்டாட்டி ஒரு மிச்சர் போடு சொல்ல முடியும் அப்ப நீங்க சொல்லி சரி சரி சொல்லுங்க மக்கள் புரியுற மாதிரி வேற ஆங்கில சொல்றேன் சரி சரி சொல்லுங்க மிச்சர் போடு மிச்சர் போட கொண்டு வந்து அந்த குழாய் வயலில சொருகும் போது எக்கோ அடிக்கும் பேஸ் சார்பெல்லாம் குறைத்து கொண்டே பிறகு என் மனைவி மீது பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுவேன் என்னை அரிச்சந்திரனான மாதிரி
சொல்லு. என் மனைவி ஒரு சார்ஜ் படுப்பா. நான் சிமெண்ட் மூடிய தொட்டு ஐயோ ஐயா ரெண்டு பேரும் சேர்த்து டொக்காசு போடுவீங்க. இப்பதாங்க நீங்க விஷயத்து வர்றீங்க. அப்படின்னா என்னங்க? நூறு சில்லற காசு இருக்கும்போது ஒரு பத்து காசை தூக்கி மேல எரிஞ்சா டொய்னு விழுகு. அதே டொங்காசு. ஆனா டொங்காசுக்கு இப்படி ஒரு கொஞ்ச நாள் நீங்க தாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இருக்கேன் பரமஞ்சிவா. உங்களை பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும் ஞாபகத்துக்கு சொல்லுங்க. சொல்லவா? பாருங்க, ஒரு ஒரு ஊர்ல ஒரு பண்ணையா இருக்காரு. சரி, அவர் கல்யாணம் ஆகுது குழந்தை வரக்கல மூத்த முன்னாடி. குழந்தை வரக்கல என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க. மாட்டிக்காதுப்பா சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க? ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க. சரி, ரெண்டாவது திருமணம் பண்ணியாச்சு. சின்ன வயசுல பண்ணியா இருக்கு, 50 வயசு. சின்ன வயசுல 22 பிள்ளைய வயசுல உள்ள பிள்ளைய கட்டி முடியாச்சு. கல்யாணம் பண்ணா பாருங்க, அந்த பிள்ளைக்கும் குழந்தை பிறக்கல. ஒரே ஏக்கத்துல இருக்காரு. உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வாழ குடி வர்றாரு. ஒரு சின்ன வயசு பையன், உங்களை மாதிரி ஒரு 22 வயசு பையன். சரி, அவர் வந்தோடனே பாருங்க, அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் ஒரு நல்ல பழக்கம். நல்ல பழக்கம் தான், ஆனா புள்ள மாசமா போயிடுச்சு பாருங்க. அப்புறம் அந்த பையன் வந்து ஊருக்கு போயிட்டாரு, வெளியில வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் வரலாம் போல அவர் போயிட்டாரு. அதுக்கடையில இந்த புள்ள மாசம் ஆயிருச்சு. மாசம் ஆனதுனால இவங்களுக்கு வளவா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவன் நிறைய திருப்பி வர்றேன் ஒரு வருஷம் கழிச்சு. இந்த பிள்ளைக்கு 10 மாசத்துல வளகாப்பு பாருங்க. அந்த வளகாப்பு போடும் பொழுது என்னையா பாக்குறேன்? இந்த யாழை எங்கனையே பார்த்தமா இருக்கு. எங்கேயும் பார்க்க முடியாது பாருங்க. வளகா போடும்போது அவன் வந்துட்டான். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு யாரு பிள்ளைக்கு யாரு வளகா போடுறது. நேரம் போனா அங்க பார்த்தா திருவிழா போனோம். ஏன்னா பண்ணையார் வீட்டுக்கு சந்தோஷம் இருக்காதா? இவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு ஒரு வாரிசு வர போதுன்னு பண்ணையார் இருக்கிற ஆளுகளையும் கூப்பிட்டுக்கிட்டா வெட்டிச்சு சாப்பாடு போட்டு பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. பாருங்க, போனவன் நேரா போயிட்டு அந்த பிள்ளைய இங்க வாங்க வந்துட்டாவே. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா யாருக்கு பிள்ளைக்கு யார் வீட்டுல விளாவப்படுது அப்படின்னு கேட்க கேட்ட உடனே வருங்க. இவன் பேசிட்டு இருக்கும் அந்த பிள்ளை சொல்லுது, ஐயா சாமி நான் சொல்றேன் கேளு. தெரிஞ்சோ தெரியாம நம்ம ஒரு தப்ப பண்ணிட்டோம். அங்கே வரு அந்த பெரிய மனுஷன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம். இங்க கூட்டத்தை பத்திய சாதிசனா 50 பேர் அவர் கொண்டாடுது. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இது எப்படியே விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு காசு, எவ்வளவு வேணாம் தர்றேன் அப்படின்னு சொல்ற. கேட்கலையாவே, என் பிள்ளை எனக்கு வேணும்டா. இவ பேசிட்டு இருக்கத பார்த்து அங்க இருந்த பெரிய மனுஷன் வந்துட்டாரு. அந்த பண்ணையாரு, தம்பி அப்பா என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்கு? அப்பா அவன் சொல்லுவேன், இந்த மாதிரி விவரத்தை பண்ணையார்ட சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பண்ணையாரு கதி கலங்கி போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, ஒரு கணப்பொழுதுல தெளிவாயி பெரிய மனுஷன் இல்லையா, பக்கமா பேசணும்ல. தம்பி இங்க நடந்து நடந்து வச்சு, எனக்கு 50 வயசு, உனக்கு 22 வயசு. என் பேர்ல உள்ள சொத்துல பாதி சொத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன், நீ எடுத்து அனுபவிச்சுக்க. எனக்கு அந்த பிள்ளைய விட்டு, எனக்கு வேணும். ஏன் மழலை செல்வம் இல்லாம இருக்க முடியாது, குழந்தை செல்வம் இல்லாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பேசுறாரு, கேட்கலங்க, கூப்பிடா பஞ்சாயத்தை கூப்பிடான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டா கேட்கல. எல்லாரும் நல்லா பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் நின்ன உடனே முதல்ல பெண்களுக்கு உரிமை, முதல்ல பெண்ணிட்ட கேட்கற. ஆமா ஆமா, என்னம்மா விஷயம், என்ன நடந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன், அவர்கே கேளுங்கன்ட்டாரு. சரி, பண்ணையார கூப்பிடுங்க. பண்ணையார கூப்பிட்டு கேட்டா பண்ணையார் சொல்றாரு, ஐயா ஒண்ணும் இல்லைங்க, என் வீட்டுல வந்து ஒரு பசுமாடு இருந்துச்சு. பசுமாடு பாருங்க, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல தீனி எல்லாம் போட்டா மேய்ச்சல் இருந்துச்சு. ஆனா என்னவோ தெரியல, அது சினையாகாம இருந்துச்சு. சரி, அப்ப ஒரு நாள் இந்த நம்ம வெளி கதவை திறந்து வச்சுட்டோம். அந்த நேரம் பார்த்து அந்த பையன் கதவும் திறந்து போயிருச்சு. இது என்ன ஆயிருச்சு, நேரா போயிட்டு அவங்க வீட்டு வாசல் உள்ள பனிப்புள்ள மேய்ஞ்சிருச்சு. என்னது இந்த பசுமாடு? பனிப்புள்ள மேய்ஞ்ச உடனே, பனிப்புள்ள மேய்ஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, இது வந்து சினையாயிருச்சு. நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா உடம்புல சேட்டை வந்து நல்லா சினையாயிருச்சு. இப்ப என்ன சொல்றான் இவன், சினையானனால கண்ணு விட்டு என்ன கொடுத்துடணும், இந்த பசுமாட்டையும் என்கிட்ட கொடுத்துடணும் சொல்றான். இதுக்கு நீங்களே நல்லா நியாயமா சொல்லுங்கண்ண. எப்பா என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அக்கம் பக்கத்துல இந்த மாதிரி வந்து மாடெல்லாம் மேயுது, சகஜம் தான். அதுக்காண்டி நீ மாடையை கண்ணு கேட்டா அது நியாயமா அப்படின்னு சொல்ற. அப்படி இல்லைங்க, அவங்க வீட்டுல ஒரு பழைய உண்டியல் ஒண்ணு இருந்துச்சு. இவன் சொல்றான், அவங்க வீட்டுல ஒரு பழைய உண்டியல் இருந்துச்சு. அந்த உண்டியல்ல ஒரு சில்லற காசு போட்டதே இல்ல. நான் தான் இங்க வாங்க, இப்படி வச்சிருந்தீங்க சரி வராது, உங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது, சிக்கனம் இருக்காது. அதனால நீங்க சில்லற காசை போடுங்கன்னு என் சில்லற காசை போட்டு விட்டேன். போட்டு விட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அவளுக்கு வந்து நிறைய செல்வங்கள் சேர்ந்துருச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், உண்டியல் என்னமா அவள்கிட்ட தான், ஆனா அதுல போட்ட சில்லற யாருட்டு ஏம்ட்டு ஒழுங்க மரியாதையா அந்த சில்லறையை வாங்கிக்கணுங்க அப்படின்னு இவன் கேக்குறேன். என்னடா ஆம்பளை கண்ணு விட்டின்றியா, உண்டியல்ன்றியா, ஒண்ணும் புரியல, கூப்பிடுறாங்க பிள்ளைய. ஏமா என்னமா பிரச்சனை சொல்லுமா? அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து மாடு அதிகம். அப்போ நாங்கள் என்னென்னோ பால் கறந்து எங்களோட தேவைக்கு போய் மித்தத்தை வியாபாரம் பண்ணுவோம். அப்புறம் பாருங்க, மிச்சத்தை வந்து தயிர் மோர் அப்படிங்கிறத தேவைக்கேற்ப போட்டுக்குவோம். அப்போ ஒரு நாள் தயிர் கிடையணும். பாருங்க, தயிர் கிடையா என்ன உரமூர் இல்லை எங்கள்கிட்ட தயிருக்கு. அப்போ என்ன ஒன்றுனா, ஒரு நாள் வீட்டிலேருந்து போயிட்டு கொஞ்சோண்டு உரமூர் வாங்கிக்கணும் வந்து ஊற்றுனேன். உரமூர் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்க, தயிர் பானை தயிர் ஆயிடுச்சு. பானை தயிர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவன் என்ன கேட்குறா, உன் வீட்டில் பால் தானே இருந்துச்சு, உன் வீட்டில் பால் தான் இருந்துச்சு, ஏன் உரம் இல்லைன்னா உனக்கு பானை தயிர் கிடைச்சிருக்காது. ஏன் மட்டும் உரம் வாங்கிட்டு போன ஒரு ஒரு குத்தத்துக்காண்டி உன் பானை தயிர் எனக்கு வந்து இவன் கேட்குறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. உடனே பாருங்க, அப்புறம் பஞ்சாயத்தாளர் என்ன சொல்றாரு,
சரி விடுங்கப்பா ஆனதாயி போச்சு அக்கம் பக்கத்துல உரமோர் வாங்குறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு எதுக்காண்டி இந்த கதையை சொல்ல வந்தா நானும் போலாம் தான் பாக்குறேன் ஆனா அவ வீட்டுல புடிச்சிருக்கான்னு சொன்னால அந்த கதையை சொல்ல வந்தேன் சரி இருக்கட்டா அஞ்சரை வரைக்கும் நம்மளோட தெரியும் அப்புறம் மகேந்திரா வேன்ல ஏத்தி விட்டுட்டு நான் பாப்பற வேன் போயிருவேன் அப்படியா கூப்பிடவா சரி கூப்பிடுங்க சந்திக்க வேண்டிய ஐயா ரூம் பாய் அரே மணியந்தா மழுக்கரு கல்லில் சோலை கருங்குயில் ஏன் பாடுது அங்க போய் உட்கார உண்ட பெரிய அண்ணனுக்கு நரம்பு தலைச்சு ஒரு சிறகு முளைச்சு தலகு முடிஞ்ச படுக்க வேண்டியது கண்ணு வெள்ளையம்மா விட்டு என்ன தேவை சக்கப்பா என்னோட கட்டப்பும்
பருப்பு வேக பண்ணி வேற எரியக்குது அங்க முன்னாடி இருக்கு. மாமா ஏன் கூப்பிட்டீங்க? என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ இடம் ஓட்டு வளர்ந்து மிஷின் வந்திருக்கு. இந்த ஒரு வேளைதான் செய்யாம இருந்த இதையும் பண்ண விட்டாங்களா? ஆனா அந்த சாமி காலத்துக்கு போட்டாருன்னா உனக்கு சுளுக்கு வர முடியாதுப்பா. தங்கச்சி பழிச்சதே அல்லணும். தங்கச்சி நீ வந்து ஒரு 20 வெற்றி கொடுத்தாத்தா. ஒரு சிந்தனை பாடுதில்லை, ஒரு சிந்தனை காட்டுக்குள்ளே.
என்ன காட்டுக்குள்ள வந்ததுல கரடி இதுக்கு கரடிச்சா வாய்க்கு பக்கத்துல இப்படி ரத்தம் வருது மகிழ்ச்சி வந்திருக்கா ரொம்ப நடிக்காத அதே சம்பளம் தானே நாரத மகரிஷி சுவாமி அழைத்து வாருங்கள் என்ன இதுக்கு நீ போட்டிருக்க பேண்ட் முகரம் இருக்கு எந்த ஊர்லயாவது வள்ளி இப்படி பரிசு போடுற போல மாதிரி வரும் எந்த ஊர்லயாவது சிரிப்பு நடிகர் சைனாக்கார மாதிரி இருப்பாளா எந்த ஊர்லயாவது வெட்டிக்கார இப்படி புடலங்காய் வியாபாரி மாதிரி உட்காந்துருப்பா ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி எல்லாம் குறை சொல்றீங்களே இந்த நாடகத்துக்கு பார்த்தி போட்ட கிறுக்கு எந்த கிறுக்கு எங்க அண்ணே ராதாதான் அப்படித்தான் இருக்கும் ராதாகிருஷ்ணன் சுவாமி
எனக்கு முன்பதாக என் அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதெண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்த இணைந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மில் பெருகிற தாமர ஒழுங்குகள் வன்மொழியில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மைவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் எனக்கும் என் அண்ணன் தோழியருக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்லாசி கூறுங்க சாமி. ஓட்டு விரட்டு செய்தா அப்பா மாமாக்கு வந்துட்டு ஐயா பண்ணே சாமி பிடிச்சிருக்கு. தாமரையும் கடம்பும் சந்தர்ப்பம் கணிதரும் கொண்ட காணக்கவிக்குயில நீ வாழ்வாயாக. அருமையான அண்ணன் தோற்றமுக்கு